பொதிகை நேயர்களுக்கு வணக்கம். ஆறு தொடர்பாகவும் ஆற்றில் கட்டுக்கடங்காமல் ஓடி வரும் வெள்ளம் தொடர்பாகவும் தமிழ் இலக்கியத்திலும் வரலாற்றிலும் ஏராளமான குறிப்புகள் உள்ளன. வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்குவோம் என்றான் பாரதி. வெள்ளத்தின் பெருக்கை போல் கலைப்பெருக்கும் கவிப்பெருக்கும் ஏவுமாயின் என்று சொன்னான் பாரதி. இப்படி எத்தனையோ விஷயங்கள் ஆறுகள் குறித்து சொல்லப்பட்டிருந்தாலும் இரண்டு ஆறுகளை இணைப்பது குறித்து முதன் முதலே சிந்தித்தவன் இந்த தமிழ் மண்ணில் பிறந்த காளிங்கராயன். ஏறத்தாழ 730 ஆண்டுகளுக்கு முன்பு கொஞ்சம் கற்பனை செய்து பார்த்தால் அந்த காலத்தில் சிமெண்ட் கண்டுபிடிக்கப்படவில்லை. இதுபோன்ற உபகரணங்கள் கருவிகள் இன்னும் கட்டுமானத்திற்கு தேவையான நவீன காலத்தில் இருக்கின்ற பொருட்கள் எதுவும் கண்டுபிடிக்கப்படாத ஒரு இருண்ட காலம். அந்த காலத்தில்தான் காளிங்கராயன் என்ற ஒருவன், அவனுக்கு இயற்பெயர் லிங்கையன் என்பது, ஒரு சின்ன சாதாரண கிராமத்திலே சாதாரண குடிமகனாகத்தான் பிறந்தான். அவன் ஒன்றும் அரச வம்சத்தில் இருந்து வந்தவனும் அல்ல, இளவரசனாக இருக்கவும் இல்லை. ஆனால் துடிப்புமிக்க இளைஞனாக, ஆர்வமிக்க இளைஞனாக, சமுதாய நோக்கமிக்க இளைஞனாக இருந்த காரணத்தால், ஏராளமான தனித்திறன்களும் கொண்ட இளைஞனாக இருந்த காரணத்தால், அந்த காலத்து பாண்டிய மன்னன் இவரை தன் படைக்கு தளபதியாக நியமித்து அதற்கு பிறகு அவர் கையில் ஒரு ஆட்சியை ஒப்படைத்தார். ஒரு ஆட்சி தலைவனாக பாண்டிய மன்னன் சார்பில் ஆட்சி ஆளக்கூடிய முழு தகுதியும் உரிமையும் படைத்த தலைவனாக அவரை நியமித்தார். அதற்கு பிறகு ஏராளமான நற்காரியங்களை செய்திருக்கிறார். கோயில்களை கட்டியிருக்கிறார், குளங்களை வெட்டியிருக்கிறார், எத்தனையோ காரியங்களை செய்திருந்தாலும் முதல் முதலே அவர் செய்த மிக முக்கியமான வரலாற்று நிகழ்வு இரண்டு நதிகளை இணைக்க வேண்டும் என்ற சிந்தனை தான். நதிகள் இணைப்பின் முன்னோடி காளிங்கராயன் என்று கூட துணிந்து குறிப்பிடலாம். ஏனென்றால் பவானி என்ற ஒரு ஆறு, பவானி என்ற ஒரு ஆறு இருக்கிறது. இந்த பக்கம் இன்னொரு ஆறு, காவிரி ஆறு இருக்கிறது. அடியில் ஒரு ஆறு ஓடுவதாக கூட ஐதீகம் சொல்கிறது. இந்த மூன்று ஆறுகளும் சந்திக்கின்ற இடம், கூடுகிற இடம், அதற்கு பெயர் தான் கூடுதுறை என்று சொல்கிறார்கள். அந்த சந்திக்கின்ற இடத்தில், சங்கமிக்கின்ற இடத்திலே கட்டப்படுகிற ஆலயத்திற்கு பெயர் தான் சங்கமேஸ்வரர் ஆலயம் என்று சொல்கிறார்கள். வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி வந்த பவானியினுடைய நதியிலே அந்த வெள்ளத்தை நிறுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு அணை கட்டினான். அந்த வெள்ளத்தை நிறுத்தி அணையை கட்டி அந்த அணையிலே தண்ணீரை தேக்கி அதற்கு பிறகு இங்கிருந்து நொய்யல் என்று சொல்லக்கூடிய இன்னொரு ஆறு, அந்த ஆறிலே கொண்டு போய் இணைக்க வேண்டும். இடையிலே இருக்கக்கூடிய தரிசாக இருக்கிற பல்லாயிரக்கணக்கான ஏக்க நிலங்கள் விளைச்சல் நிலமாக மாற்றப்பட வேண்டும். தரிசு நிலங்கள் விளைச்சல் நிலங்களாக மாற்றப்பட வேண்டும். இந்த திட்டத்திலே அவன் அணையை கட்ட தொடங்கினான். அணையை கட்ட தொடங்கினான் என்று சொல்கிற போது அந்த கற்கள் அந்த காலத்திலே தொழில்நுட்பம் என்பது கிடையாது. கற்களை சதுரமாக வெட்டி அந்த கற்களின் நட்ட நடுவிலே துளை போட்டு பா வடிவத்திலே இரும்பை வளைத்து அந்த துளைக்குள் நுழைத்து அது வெளியே வரக்கூடாது என்பதற்காக ஈயத்தை காய்ச்சி ஊற்றி இந்த இரண்டு கற்களை இணைக்க வேண்டும் என்றாலே சொல்லுவதற்கு கூட இவ்வளவு நேரம் ஆகிறது என்றால், அந்த அணையை கட்டுவதற்கு அத்தனை கிலோமீட்டர் தூரத்திலே அவன் எப்படி கரையை கட்டி இருப்பான் என்று யோசித்து பாருங்கள். இரண்டையும் இணைப்பதற்கு சிமெண்ட் இல்லாத காலத்தில் அப்படி அந்த தொழில்நுட்பத்தை, சொந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அங்கே இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் இந்த கடல் மட்டத்திற்கு மிக உயரமான பகுதி பவானியார், கடல் மட்டத்திற்கு மிக உயரமான பகுதி பவானியார். நொய்யல் இன்னும் வெகு தாழ்வாக இருக்கிறது. பவானி உயரமான இடம், தாழ்வான இடம். உயரமான இடத்திலே அணையை கட்டி முடித்த பிறகு அங்கிருந்து தண்ணீரை எடுத்து விட்டால் தாழ்வான இடத்திற்கு வருவதற்கு எவ்வளவு நேரமாகும்? சில வினாடிகள் வேகமாக வந்துவிடும். அப்படி வேகமாக தண்ணீர் வந்துவிட்டால் அவனது நோக்கம் நிறைவேறாது. ஆகவே என்ன செய்தான்? பாம்பு வளைந்து வளைந்து வருவது போல அந்த வாய்க்காலை வெட்டினான். பவானியில இருந்து தண்ணீர் வெளியே வருகிற போது நேரடியாக வராது, அது பாம்பு வளைந்து வருவது போல அப்படியே வந்து திரும்புகிற போது நின்று நிதானித்து திரும்பும். அங்காங்கு மதவுகள் வெட்டப்பட்டன. கடைசியிலே பார்த்தால் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் விளைக்கத்தக்க முறையிலே அந்த வாய்க்கால் அமைந்தது. பவானியில இருந்து நொய்யல் வரை நேரடியாக போனால் 32 மைல்கள் மட்டும்தான். ஆனால் வளைத்து வளைத்து அவன் கட்டியதால் 56 மைல்கள் வெட்ட வேண்டியதாயிற்று. இருந்தாலும் அது வெற்றிகரமாக முடித்தான். 12 ஆண்டுகளில் முடித்தான். மக்களின் ஒத்துழைப்போடு முடித்தான். 12 ஆண்டுகளில் வெட்டி முடித்தான். வெட்டி முடித்தது கூட சாதனை இல்லை, மிகப்பெரும் சாதனை தான். ஆனால் அதைவிட ஒரு சாதனை இருக்கிறது. அது வெட்டி முடித்து தன்னுடைய பகுதிக்கு தண்ணீர் வந்து விட்டது.
அப்படியானால் இந்த காளிங்கராயனுக்கு பல ஏக்கர் நிலங்கள் அங்கு இருந்திருக்கும் அல்லவா? சொந்த பூமி இருந்திருக்கும் அல்லவா? இந்த மண்ணில் பிறந்தவன், ஆகவே இந்த மண்ணுக்கு சொந்தக்காரனாக இருந்திருப்பான். அவன் உறவினர்கள் அத்தனை பேரும் ஒரு கூட்டம் போட்டான். வெற்றிகரமாக அந்த திட்டம் நிறைவேறிய பிறகு பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் விளைச்சல் நிலங்களாக மாறிவிட்டன என்று சாதித்து காட்டிய பிறகு, பவானியிலே இருந்து கட்டப்பட்ட அணையிலே இருந்து தண்ணீர் திறந்து விடப்பட்ட பிறகு, அந்த தண்ணீர் நொய்யிலை போய் அடைந்த பிறகு, முழுமையான வெற்றி பெற்றதற்கு பிறகுதான் உறவினர்கள் அத்தனை பேரையும் அழைத்தான். அழைத்து ஒரே ஒரே இடத்திலே அமர வைத்தான். அமர வைத்து விட்டு சொன்னான், இது நாம் கட்டியது தான், நாம் முயற்சி எடுத்து கட்டியது தான், ஆனால் மக்களின் ஒத்துழைப்போடு, மக்களின் வரிப்பணத்தோடு மக்கள் அளித்த நன்கொடையும் இதில் இணைந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, இது கட்டப்பட்ட நோக்கம் நமக்காக அல்ல, நாட்டு மக்களுக்காக, சமூக மக்களுக்காக. இந்த சாதாரண நிலம் விளைச்சல் நிலமாக மாற வேண்டும் என்ற கருத்தோடு தான் இது கட்டப்பட்டிருக்கிறது. ஆகவே இதில் வரக்கூடிய தண்ணீர் ஒரு சொட்டு கூட நானோ, என் குடும்பத்தாரோ, என் உற்றார் உறவினரோ, இரத்த உறவுகள் யாரும் பயன்படுத்தக்கூடாது. ஏனென்றால் பொது வாழ்க்கையில் இவ்வாறு கட்டப்பட்ட போது காளிங்கராயன் வரலாற்றில் எதிர்காலத்தில் காளிங்கராயன் தனக்காகத்தான் இதை செய்தான் என்று ஒரு வரி கூட வந்துவிடக்கூடாது. ஆகவே நாம் அத்தனை பேரும், உறவினர்கள் அத்தனை பேரும் இந்த பகுதியில் இருந்து பொள்ளாச்சி பக்கத்தில் ஊற்றுக்குழி என்று சொல்லக்கூடிய இடத்தில் குடிபெயர்ந்து விடுகிறோம் என்று அறிவித்தான். பொது வாழ்க்கை என்பது பொதுவான காரியம் என்பது, மக்களுக்கான காரியம் என்பது, அவ்வாறு செய்யப்படுகிற போது தனக்காகவும் அது பயன்பட்டு விடக்கூடாது, வரலாற்றில் ஒரு சின்ன களங்கம் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதிலே கருத்தாக இருந்தார். காளிங்கராயனை பற்றி ஏராளமான ஆங்கிலேய பொறியியல் நிபுணர்கள், மிகப்பெரிய ஆட்சியாளர்கள் எல்லாம் தங்களது வாழ்க்கை வரலாற்றில் குறிப்பாக பதிவு செய்திருக்கிறார். இலக்கியத்தில் இருக்கிறது, அதேபோல் வரலாற்றில் இருக்கிறது. ஆங்கிலேய பெருமக்கள் இங்கு வந்து பார்த்தவர்கள் சர் ஆர்தர் காட்டன் உட்பட, மிகப்பெரிய ஆங்கிலேய பொறியியல் வல்லுநர் சர் ஆர்தர் காட்டன், அவர் உட்பட காளிங்கராயனுடைய இந்த தொழில்நுட்பத்தையும், காளிங்கராயனுடைய இந்த சமுதாய சிந்தனையும், காளிங்கராயன் 12 ஆண்டு காலம் இரண்டு நதிகளையும் இணைக்க வேண்டும் என்பதற்காக 730 ஆண்டுகளுக்கு முன்பே சிந்தித்திருக்கிறான் என்பதை, அவனுக்கு பின்னால் பல ஆண்டுகளுக்கு பிறகு வந்த ஆங்கிலேயர்கள் அந்த வரலாற்றை புரட்டி பார்த்து அந்த கால்வாயெல்லாம் சுற்றி பார்த்து விட்டு அந்த காலத்திலேயே இப்படி சிந்தித்திருக்கிறானே என்று அவனை பாராட்டியிருக்கிறார். இந்த ஆங்கிலேயர்கள் என்னென்னவெல்லாம் எப்போதெல்லாம் எழுதி வைத்தார்கள் என்பதையெல்லாம் திரட்டியது மட்டுமல்லாமல் இலக்கியத்தில், கல்வெட்டில் என்னென்ன இருக்கின்றன என்பதையும் திரட்டி அதையெல்லாம் ஒன்று சேர்த்து காளிங்கராயன் வரலாற்றை புத்தகமாக கொண்டு வந்த கல்வெட்டறிஞர் புலவர் சே ராஸ் கொண்டு வந்திருக்கிறார். இந்த காளிங்கராயன் வரலாற்றை வாசிக்கிற போது தொழில்நுட்பம் மட்டுமல்ல, தமிழர்கள் அந்த காலத்தில் எந்த அளவுக்கு சமூக சிந்தனை உள்ளவர்களாகவும் இருந்திருக்கின்றார்கள், பாய்ந்தோடி வரக்கூடிய நதியை தடுத்து நிறுத்த முடியும் என்ற அசைக்க முடியாத ஆற்றல் உள்ளவர்களாகவும் இருந்திருக்கின்றார்கள் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. நன்றி, வணக்கம்.